யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2 இருக்க கவிதை பேழையான பட்டமரம். இந்த கவிதையை எழுதினதான கவிஞர் தமிழ் ஒளி. சரிங்களா, நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது தான். அவர்கள் மரம் செடி கொடிகளை போற்றி பாதுகாத்து வந்தன. கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிவாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதுன்னு சொல்கிறாங்க. மரங்கள் இல்லை என்றால் நமது உயிர் வழி, அதாவது ஆக்சிடென்ட் கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை தான் வெளிப்படுத்துவது இந்த கவிதை. மரங்களை வளர்த்து பயணி பார்த்துக்கிட வேண்டும் அப்படிங்கிறத எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நூல் வழி பார்த்துடலாம். கவிஞர் தமிழ் ஒளி 1924 1965 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தான் இந்த தமிழ் ஒளி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கிறார்கள். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவர் இவர் படைப்பில் குறிப்பிடத்தக்கவின்னு சொல்கிறாங்க. இப்பாடப்பகுதியில் தமிழ் ஒளியின் கவிதைகள் என்ற நூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன பாடல்னு பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தாயோ. குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இழை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டையனும் பெயர் ஊற்று கொண்டு துயர்பட்டு கருணையே, பட்டையனும் உடை இற்று கிளிந்தெழில் முற்றும் இளந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்டகரம் நீட்டிய போல் இடரேதி உளன்றினையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்துறையோடு புவிக்கொரு மோகம் கொடுத்தனவும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுவித்தவும் ஏறி தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. அதாவது ஒரு பட்டமரம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுச்சு, நீ இந்த மாதிரிலாம் ஆவன் நினச்சி பார்த்தியா அப்படிங்கிறத அந்த பாடலோட பொருளே. இதில் குந்தன்னா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேல், விசனம்னா கவலை. போன குரூப் 4 எக்ஸாமில் மிசைக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ இலக்கண குறிப்பு இங்கே பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்து வெம்பி எய்தி. இப்போ வெந்துனா ஊழ முடியுது, வெம்பினா ஈழ முடியுது, எய்தினா ஈ. அப்போது இதெல்லாம் வினையச்சங்கள். மூடு பணி, இதை எப்படி வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க, மூன்று காலத்தையும் வந்து அது வந்து குறிச்சிருக்கோம். அதாவது மூடும் பணி, மூடுகின்ற பணி, மூடிய பணி, அந்த மாதிரி இருந்ததுனால இது வினைத்தொகை. ஆடு கிளை, ஆடுங்கிளை, ஆடும் கிளை, அதனால் இது பெயரச்ச தொடர். இப்போ பகுபத உறுப்பிழக்கணம். விரித்த எப்படி பிரிக்கலாம், விரி இக்கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், ஆ. வீருனா விரினா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஆனா பெயரச்ச விகுதி. குமைந்தனை, குமை கூட்டல், இத்து இந்து கூட்டல், இத்து கூட்டல், அன் கூட்டல், ஐ. குமைனா பகுதி, இத்துனா சந்தி, இந்துனா ஆனந்த விகாரம், இத்துனா இறந்த கால இடைநிலை, அண்ணுனா சாரியை, ஐனா முன்னிலை, ஒருமை, வினைமுற்று விகுதி. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.